ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் சேஸ்வான் சீஸ் ஃப்ரிட்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து அரை கப் அளவுக்கு மோஸ்ரெல்லா சீஸ் வந்து துருவியை எடுத்துக்கலாம். நீங்கள் ரெடிமேடாக இப்போ துருவியே விற்கிது, அந்த மாதிரி எடுத்தாலும் சரி, நீங்கள் மோஸ்ரெல்லா சீஸ் கெட்டியாக வாங்கிட்டு துருவினாலும் சரி, அரை கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா ஒரு அரை டீஸ்பூன். இது கூட மூணு பெரிய பல்லு பூண்டு எடுத்து நல்லா தட்டி அதையும் இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கால் கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து சேஸ்வான் சாஸ் வந்து ரெடிமேடாக இருக்குது இல்லைங்களா, இதுவே நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ஸ்பைசி பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுனால ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டையும் நம்ம இது கூடவே சேர்த்திடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து தண்ணியெல்லாம் நம்ம சேர்க்க தேவையில்லை, இந்த மாதிரி அந்த சாஸ்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம எது நம்ம சேர்க்க போகிறோம்னா மோர். மோர் ஏன் சேர்க்குறோன்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு, அதனால தான் நம்ம மோர் சேர்க்குறோம். இந்த மோர்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம நார்மலாக பக்கோடாக்கு பிசையும் இல்லைங்களா, அந்த நார்மலாக இருந்தால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக மோர் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இந்த மாதிரி எடுத்து பார்த்தா நம்ம பக்கோடா போடுற அளவுக்கு வரணும் நம்மளுக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நீளமாகவும் போட்டுக்கலாம், உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். நீளமாக போட்டுக்கலாம், நல்லா ரவுண்ட் ரவுண்டாக போட்டுக்கலாம், குட்டி குட்டியாகவும் போட்டுக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி போட்டுற வேண்டாம், உன்னோட ஒன்றா ஒட்டிக்கும், அதனால் ரொம்பவே நம்ம கம்மியாக போட்டுக்கலாம். சீஸ் இருக்கிறனால உன்னோட ஒன்றா ஒட்டிக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரிட்டர்ஸ் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு, இது ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான சேஸ்வான் சீஸ் ஃப்ரிட்டர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா, பை பை, சீ யூ, டேக் கேர்.